வணக்கம், வாங்க நாலு ஒரு மூலிகளை இன்னைக்கு அருமையான ஒரு மூலிகை நம்ம சந்திக்க போறோம். அப்படி என்ன மூலிகை அப்படின்னா, ஆவாரம் இலை, ஆவாரம் பூ, ஆவாரம் பட்டை, அருகம்புல். இதெல்லாம் எதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இது ஒரு மூலிகையிலே ஒரு சிறந்த மூலிகை. நாம் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தப்பட்டது தேம்பல் சொல்லுவோம். தேம்பலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகையுடைய தேம்பல் இருக்குது. கருந்தேம்பல் இருக்கும், படர் தேம்பல் ஒன்று இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் தேம்பல், பால் தேம்பல்னு சொல்லுவாங்க அதை. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. தேம்பல் பார்த்தீங்கன்னா ஒன்றா அது வந்து இறங்கி வரும், இல்லைனா ஒன்றா ஏறி வரும். உடலில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்தீங்கன்னா கீழே நோக்கி தேம்பல் போயிட்டுருக்கும், சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கும். இந்த தேம்பலுக்குலாம் வந்து அருமருந்து வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இதை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தினா இந்த தேம்பல் போவோம் அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைப்பொருள் மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் இலை, ஆவாரம் பூவு, ஆவாரம் பட்டை. உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி, தப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிடைக்கும் போது பொருள்களை எடுத்துங்க. அப்படி கிடைக்கலனாலும் பலசரக்கு கடையில் கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. ஆவாரம் பூ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து ஃபேஸ் போடுறதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி உடல் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சுரி, சிறங்கு, படை இந்த மாதிரி இருக்குது. ஆவாரம் பூவை குளியல் கொடுத்துருக்குறோம். இதோட என்னென்ன செஞ்சால் நாம் ஆவாரம் பூவோட செஞ்சு நம்ம டெய்லி குளிச்சுக்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சுரியா சம்மந்தப்பட்டது, படை சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம வீடியோவில் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க. நாம் இப்போ பொறுத்த அளவுக்கு இந்த தேம்பலை எப்படி குணப்படுத்த போகிறோம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது நிறைய விஷயத்துக்கு தேவைப்படுது. இப்போ நாம் பூவும் தலை இதெல்லாமே எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துங்க. ஆவாரம் அருமருந்து, வேர்லேருந்து மருந்துங்க, தெரியாத ஒன்றும் கிடையாது. இது ஒன்று முன்னோர்கள்லாம் பயன்படுத்தின விஷயம். இப்போ நம்ம வந்து திரும்பியும் அவங்க செஞ்சதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வந்து நாட்டு வைத்தியன்றது வந்து அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் ஓடிட்டுருக்குது. இன்றைக்கி இந்த நாட்டு வைத்தியம் அழியக்கூடாது அப்படின்றதுனால நம்ம பெரியவர்களுடைய இதை மீண்டும் இது புதுப்பிக்கலாங்க. ஆனால் நாட்டு வைத்தியம் பொறுத்தளவுக்கு லேட் ஆகுங்க, ஆனால் குணமாகும். நம்ம வந்து பொறுத்து தாங்க நம்ம செய்ய முடியும். பத்து நாள் நாலு நாள்லே முடிஞ்சிடும் அப்படின்றது கிடையாது. அப்படி பத்து நாள் நாலு நாளே குணமாகும் அப்படின்னா, ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே வந்தது, ஒரு பத்து நாளைக்கு முன்னே வந்தது, ரெண்டு மாதத்துக்கு முன்னே வந்ததுன்னா கண்டிப்பாக குணமாயிருங்க. நாள்பட்ட வருஷ கணக்குன்னும் போது நமக்கு மாதக்கணக்காகும். இவ்வளோதாங்க, மாதக்கணக்குன்னும் போது நாள் கணக்காகுங்க. இந்த மாதிரி நம்ம வேணுன்றதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஆவாரம் பூ, ஆவாரம் இலை, ஆவாரம் இது எல்லாமே எடுத்தாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அருகம்புல்லுங்க, தீராத நோய்க்கிறம் தேவைக்கூடிய அருகம்புல்லுங்க. இந்த அருகம்புல்லும் ஆவாரம் பூவும் அரைச்சி நம்ம உடம்புக்கு எப்படி போட்டால் இந்த தேம்பல் போகும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையாகவே அருகம்புல்லை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி மஞ்சள் கலந்து நைஸாக அரைச்சி உடம்புல தேய்ச்சி சில மணி நேரம் கழித்து குளித்து வந்தீங்கனாலும் தேம்பல் கண்டிப்பாக போகுங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் சேர்த்து மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி குழப்பி மூஞ்சிக்காக இருந்தாலும் சரி, தொடையிலையாக இருந்தாலும் சரி, கழுத்தில் இருந்தாலும் சரி, பால் தேம்பல், கருந்தேம்பல் கண்டிப்பாக போகும். இப்போ நம்ம இது இதுக்கெல்லாம் என்னென்னத்தை சேர்த்துக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ மஞ்சள் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் எடுத்துக்கங்க, விரலை மஞ்சள் எடுத்துங்க. இல்லைன்னா மஞ்சத்தூள் நல்லா நீங்களே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா காரம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சத்தூள் எடுத்துக்கங்க. பாருங்கள், நல்லா காயடை எடுத்தாச்சு, பூவும் எடுத்தாச்சு, தலை எடுத்தாச்சு. நாம் வந்து போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ தேம்பலுக்கு மட்டும் வேண்டாங்க, இருக்கிற இடெல்லாம் உடம்புக்கு தேய்ச்சிட்டு நல்லா சில மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் நைட்டுக்கிற நீங்கள் தேய்ச்சிக்கலாம், காலையில் இருக்கிற குளிச்சிக்கலாம், தப்பு கிடையாதுங்க. உடம்புல ஊறுற வரலைக்கு ரொம்ப நல்லதுங்க இது. இந்த மாதிரி போட்டுங்க. அதே மாதிரி மஞ்சள் இடித்து இடித்து வச்ச மஞ்சளுங்க இதிலே கலந்துக்கலாம். அருகம்பில் வந்து அப்படியே லேசாக ஒன்றா ரெண்டா அப்படியே கத்தியில் அறுத்துக்குங்க, தப்பு இல்லை. இடிச்சுக்கிறோம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸி, ஏன்னா மிக்சிக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி பிச்சு போட்டுங்க. அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு நீங்கள் ரொம்ப எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா யூரினில் எந்த பிரச்சனையும் வேண்டான்னா அருகம்பில் ஜூஸ் குடிங்க. நம்ம இதில் கொடுத்துருக்குறோம் அருகம்பில். எந்த காசும் வேண்டியிலையும் பணம் வேண்டியிலையும் எதுவுமே வேண்டியிலைங்க. ரோட்டு ஓரத்தில் போட்டிங்கன்னா, வயல்வெளியில் போட்டிங்கன்னா நிறைய வந்து அந்த வரப்பு வாய்க்காலில் நிறைய அருகம்பில் இருக்கும். வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அருகம்பில் ஜூஸ் எடுத்துங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் பத்து கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் போகிறது ஒன்று, ஒரு அருகம்பில் ஜூஸ் குடிக்கிறது ஒன்று, அவ்வளோ எனர்ஜி இருக்குங்க. கை கால் பெயின் இருக்காது,
இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்காது, எது இருக்காது. அருகம்பிலை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த உடைய மோரில் கலந்துக்கிட்டாலும் சரி, தயிரில் கலந்துக்கிட்டாலும் சரி, சும்மாவே குடிச்சுக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் அதை எடுத்துங்க. கொஞ்சோண்டு நாம் தண்ணி கொஞ்சம் விடலாங்க. ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு மாதிரிங்க. ஒன்றுக்கு எலுமிச்சம்பழம் கலப்போம், ஒன்றுக்கு எலுமிச்சம்பழம் போட மாட்டோம், உப்புக்கு ஒன்று சேர்த்துவோம், உப்பு சில இதுக்கு சேர்த்தக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று மாதிரி இருக்குங்க. இப்போ இவ்வளோதாங்க, லேசாக இதை கொஞ்சம் அரைச்சிடலாம். ஆனால் ஈஸியான வைத்தியம், ஆனால் எல்லோரும் செஞ்சுக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம நைஸாக அப்படியே சட்னி மாதிரி அரைச்செடுத்தாச்சுங்க. ஆஹா, பார்த்தா நமக்கு அப்படியே எச்ச ஊறுதுங்க. சட்னி சூப்பராக இருக்குங்க. அருகம்பிள் சட்னி, ஆவாரம் இலை, ஆவாரம்பூ, அருகம்பிள் சட்னிங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க. உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் உடலுக்கு வந்து எவ்வளோ வேணும் எடுத்துங்க. கூடுதலாக அரைச்சாலும் தப்பில்லை, அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு மூணு நாளைக்கு யூசேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுங்க. நம்ம வந்து கடைசி இதில் இருக்கிறதுல க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. உடலில் வந்து நீங்கள் வந்து தேம்பல் இல்லைன்னாக்கிறோம், தோல் சம்மந்தப்பட்ட வியாதி எதுக்காக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் குளிக்கிறதுக்கும் அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி பசுமையாக அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கங்க. இது உடலுக்கு அருமருந்துங்க. அருகம்பில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கிளியர் பண்ணும். தேம்பல், பால் தேம்பல், கருந்தேம்பல் இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து நீங்கள் வந்து நல்லா பூசிக்கிங்க. பூசிட்டு ஒரு சில மணி நேரம் கழித்து குளிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 15 நாள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா 100% குணமாகுங்க தேம்பலை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி அரிப்பு இருந்தாலும் கிளியர் ஆகும், சொறி சிறங்கு இருந்தாலும் கிளியர் ஆகும். இது போடுறதுக்கு வந்து பயமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, போட்டுக்கலாம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். தேம்பல் இருக்கிற இடம் லேசாக இப்படி தடவிங்க, பொட்டு அங்கங்கள்லாம் இப்படி வைக்காதீங்க. உடல் முழுசும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கங்க. இந்த மாதிரி உடல் முழுசும் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் வராது, சருமத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி கையில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும். தேம்பல் மட்டும் இல்லை, மற்றதுக்கிறோம் இது குணமாகும். அதே மாதிரி அரிப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைக்கு மட்டும் போடுறாரு, மேலே இங்கே பட்டா ஆயிருமா, பயப்படாதீங்க. நான் கழுத்தில் இருக்கிற போட்டு கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுங்க, இந்த மாதிரி எல்லாம் போட்டுங்க, ஒன்றாகாது. மஞ்சள் இருக்குங்க, ஆவராம்பூ இலை, பூ, பட்டை எல்லாம் இருக்குது. நமக்கு வந்து ஒரு அருமருந்துங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிட்டு ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நிறைய நேரம் போட்டுக்கோ, நேரம் விடுங்க. ஏன்னா சீக்கிரமாக போயிடும். 10 நாள் சொல்கிறேன்னா ஒரு வாரத்துக்குள்ளரே போயிடும். 1 மாதம் போடணும்னா 15 நாள்லேயே போயிடும். ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் குளிச்சுட்டு கிளம்பிடுங்க, ஒரு 10-20 நாளைக்கு தொடர்ந்து போடலாம். அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாக்கிறோம், சாயங்காலம் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போட்டுக்கிட்டு நைட்டெலாம் தூங்கிட்டு காலையில் இருக்கிறோம் அருமையாக குளிச்சுக்கலாம். இது குளிச்சுட்டு மேலே இதை போட்டு நீங்கள் சோப் போட வேண்டிய அவசியம் கிடையாது, கடலமாவு போட்டுங்க. அதே மாதிரி ஆவரம் இலை பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா குளியல் பவுடர் இருந்தாலும் அதை போட்டுங்க, குப்பைமேனி பவுடர் இருந்தாலும் அதை போட்டுங்க, ஒன்று வரா. இந்த மாதிரி போட்டுங்க. நம்ம வந்து தேம்பல்லேருந்து ரிலீவ் ஆகிடலாம். ஆனால் தேம்பலை பொறுத்தளவுக்கு சில பேர், நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இறங்கு தேம்பல் இருக்கும், ஏர் தேம்பல் இருக்கும். சில பேர்த்துக்கு மேலே இருந்ததுன்னா அப்படியே கீழே கடைசியாக வந்து தாங்க முடியுங்க. ஆனால் இதுக்கு ஒன்றே ஒன்று, நீங்கள் சாப்பிட வேண்டிய நிறைய வந்து பால் எடுத்துங்க, பால், தயிர், மோர் நிறைய எடுத்துங்க. அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது வந்து பாலில் வந்து பேரிச்சம்பழம் கலந்து சாப்பிடுங்க. சத்துமானம் குறைஞ்சாதான் இந்த தேம்பல் வருதுங்க. வேறு எதுவுமே தோலில் அதுக்கு வந்து வியாதி கிடையாதுங்க. நம்ம உடல் சத்து குறைஞ்சால் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு தேம்பலை வராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நைட்டு ஒரு அரை டம்ளர் பால் சாப்பிடுங்க. அந்த பால் சத்து இல்லைனாத்தான் இந்த பால் தேம்பல் புள்ளி புள்ளியாக தேம்பல் வரும். இந்த மாதிரி செஞ்சுங்க. நாட்டு வைத்தியத்தில் சிறப்பாக இருக்குங்க. நாலு ஒரு மூலிகளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.